எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பேய் தொகுதி தனிமங்கள் ஒன்னாவது பாடத்துல சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு தயாரித்தல் பண்புகள் அதனுடைய பயன்கள் மூணுத்தையும் பார்க்க போறோம். அதாவது நம்ம பார்த்துக்கிட்டு வந்து கார்பன் தொகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது போரான் தொகுதி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். பேய் தொகுதி தனிமத்தில் போரான் தொகுதி ஃபர்ஸ்ட் தொகுதி அதை பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சிலிக்கா சாரி கார்பன் தொகுதி. கார்பன் தொகுதியில் கார்பனை பற்றி முழுசும் பார்த்தாச்சு. அதை ஃபுல்லாக படித்து எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எழுதி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களால் பின்பற்றிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பார்த்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. வீடியோ பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்க முடியும், உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். எழுதி பார்க்கலன்னா நீங்கள் படிக்கிறது வேஸ்ட்டு, வீடியோ பார்க்குறது வேஸ்ட்டு. இப்போது அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கார்பனுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய சிலிக்கான். சிலிக்கான் இருக்கும். இப்போ சிலிக்கானில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிலிக்கானுடைய சில சேர்மங்கள் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அது அதனுடைய தயாரித்தல், அதனுடைய பண்புகள், அதனுடைய பயன்கள். அதில் முதல் சேர்மம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டெட்ரா குளோரைட், SiCl4. இது வந்து Cl4, சிலிக்கான் டெட்ரா, நாலு டெட்ரா குளோரைட், சிலிக்கன் டெட்ரா குளோரைட். இப்போ சிலிக்கன் டெட்ரா குளோரைட் தயாரித்தல் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தயாரித்தலுக்கு பீங்கான் குழாயில், ஒரு பீங்கான் குழாய் ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த குழாயில் சிலிக்கா, சிலிக்காங்கிறது என்னாக்கா SiO2, இதுதான் சிலிக்கா. சிலிக்கான்னா வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம மண் தான். மண் களிமண் இதெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய கலவைக்கு பேர் தான் வந்து சிலிக்கா எடுத்துக்குவோம். அந்த சிலிக்காவை எடுத்துக்கிறோம். அந்த சிலிக்கா ப்ளஸ் கார்பன், ஒரு பீங்கானில் சிலிக்காவை எடுத்துக்கிட்டு அதோட என்ன பண்ணுறோம், கார்பன் கலவை, சிலிக்கா மற்றும் கார்பன் ரெண்டுமே சேர்ந்து அந்த கலவையில் குளோரின் வாயுவை போடுறோம். சிலிக்காவும் கார்பன் சேர்ந்த ஒரு கலவை, அதை ஒரு பீங்கான் பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதன் வழியாக குளோரின் வாயுவை நம்ம உள்ளே விடுறோம். குளோரின்ங்கிறது Cl2 தான் விடணும். இந்த ஹேலஜன்களில் வர்ற குளோரின், புரோமின், புரோமின், அயோடின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Cl2, F2, Br2, I2 அப்படின்னு தான் போடணும். இது மாதிரி கார்பன் மாதிரி சிங்கிளாலாம் போடக்கூடாது. இது இப்படி தான் வரும், மூலக்கூறு நிலைமையில தான் இருக்கும், இப்படி தான் போடணும். சிலிக்கா, கார்பன் இது ரெண்டு அந்த பீங்கானில் எடுத்துக்கிட்டு இது வழியாக என்ன பண்ணுறோம், குளோரினை செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு கிடைக்கிறது. இந்த சிலிக்கனும் இந்த குளோரினும் அப்படியே போயிட்டு சிலிக்கன் டெட்ரா குளோரைட் கிடைக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கார்பனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு, சிலிக்கன் டெட்ரா குளோரைட், கார்பன் மோனாக்சைடு ஈஸியாக கிடைச்சிருது. இப்போ இதை வந்து நம்ம வெப்பப்படுத்த வந்து 1675 கெல்வின், 1675 கெல்வின் வெப்பநிலையில் நம்ம அதை ஹீட் பண்ணுறோம். அப்போ தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். இப்போ சிலிக்கான் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. ஆக்சிஜன் இங்கே ரெண்டு இருக்கு, இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே ரெண்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது. அப்போ ரெண்டு கார்பன் போட்டுடலாம். குளோரின் பார்த்தீங்கன்னா இங்கே 4 குளோரின் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 2 போட்டோம்னாக்க 4 குளோரின் ஆகிடும், 2 2 4 குளோரின். ஸோ எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் சிலிக்கான் டெட்ரா குளோரைடு தயாரிக்கிறதுக்கான முதல் ரியாக்ஷன். இப்போ அடுத்து ரெண்டாவது முறை தொழிற்சாலையில் தயாரிக்கிறது. இது இது வந்து காமனாக தயாரிக்கக்கூடியது. இப்போ அடுத்த ரெண்டாவது முறை வந்து தொழிற்சாலையில் தயாரிக்கக்கூடியது. எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா 600 கெல்வின் வெப்ப 600 கெல்வினுக்கு அதிகமான வெப்பநிலை எடுத்துக்கிட்டு சிலிக்கான் எடுத்துக்கிறாங்க. HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டுடன் 600 கெல்வினுக்கும் அதிகமான வெப்பநிலை, இதை விட அதிகமான வெப்பநிலை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா அந்த சிலிக்கனும் குளோரின் சேர்ந்து நேரடியாக சிலிக்கன் டெட்ரா குளோரைட் கிடைக்கிறது. பேலன்ஸ் இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் வாயு வெளியே போகுது. சிலிக்கனை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வினைப்படுத்தும் போது 600 கெல்வின் வெப்புக்கும் அதிகமான வெப்பநிலை வினைப்படுத்தும் போது நமக்கு சிலிக்கன் டெட்ரா குளோரைட் கிடைக்கிறது. இந்த ரெண்டு முறையில் மட்டும்தான் சிலிக்கன் டெட்ரா குளோரைட் தயாரிக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிலிக்கான் ஒன்று, இங்கே ஒரு சிலிக்கான் இருக்குது. குளோரின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குளோரின் இருக்குது, இங்கே 4 குளோரின் இருக்குது. ஸோ இங்கே நம்ம 4 போட்டுடணும். அப்போ 4 குளோரின் ஆகிடும். பேலன்ஸ் இங்கே 4 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜனாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 போட்டிங்கன்னா இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன். ஒரு சிலிக்கான், 4 ஹைட்ரஜன், 4 குளோரின். ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு முறையில் தான் உங்களுக்கு சிலிக்கான் டெட்ரா குளோரைடு தயாரிக்கிறாங்க.